உடனே மக்களே நீங்கள் பாரு கேட்குறது மொக்கா கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் போன வருஷம் ரிலீஸான ஹாக்கி சீரிஸ் கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருந்திருக்கும். மிக முக்கியமாக நம்ம வின்சன் டினா ஃப்ரியோ திரும்ப கிங்பினாக வந்தது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். சம சர்ப்ரைஸாக இருந்ததுமே தாண்டி அந்த சீரிஸே சம ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு அந்த சீரிஸ்லேருந்து ஏகப்பட்ட டெலிட்டட் சீன்ஸ் வந்து பார்த்தினா அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2-3 minutes ஃபுட்டேஜஸ் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வில்சன் ஃபிஸ் கிங்பினுக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதெல்லாமே மிக முக்கியமான சீக்வன்ஸ். அதெல்லாம் ஏன் டெலிட் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக இல்லை. எபிசோட்ஸ்ல இருந்துச்சுன்னா இன்னும் அது பெட்டர் நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்பினை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்கோவுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. இந்த சீன்ஸ்லாம் எதுக்கு டெலிட் பண்ணாங்க சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வில்சன் ஃபிஸ் கிங்பின் கிட்ட தான் ஆரம்பிக்கலாம். ஸோ கிங்பின் 2012 அப்போ எப்படி இருந்தாருங்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ 2012 நம்ம அவெஞ்சர்ஸ் சிட்டாடி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கேட் பிஷப்போட அப்பா டெரிக் வந்து பார்த்தீங்கன்னா சாவர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அப்பா நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஹாக்கி சீரீஸ்ல நல்லவராக தான் தென்பட்டிருந்தாரு. பட் உண்மையிலேயே இந்த டெலிட் சீன் கேட் பிஷப்போட அப்பா டெரிக் வந்து கெட்டவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிக்கிறது. ஏன்னா வெளில நல்லவராக இருந்தாலும் டெரிக் அண்டர் கிரவுண்டில் கிங்பின் கூட தான் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் அவர்கிட்டயுமே நிறைய காசு வாங்கிட்டு இப்போதைக்கு செத்து போயிருக்க அந்த காரணத்தினால இந்த டெரிக் செஞ்சிருக்க எல்லா தப்புகளுமே நீ தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பக்கம் வில்சன் ஃபிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டின்னர் பார்ட்டிக்கு அஃப்கோர்ஸுமே எலினா பிஷப் வந்து கூப்பிட்டுருப்பேன். எலினா பிஷப்பை நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப கெட்டவன் நினச்சிருப்போம். ஸோ பட் இந்த சீன் வந்து அதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்குது. டெரிக் செத்தனால தான் இந்த பக்கம் எலினா பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா கிங்பின் கீழே வந்து வேலை செய்கிற மாதிரி தான் இந்த சுச்சுவேஷனே மாறி இருக்கேன். அண்ட் இந்த சமயத்தில் கூட நம்ம எலினா பிஷப் கிங்பின் கிட்ட நான் இந்த மாதிரி தொடர்ந்து எப்போதுமே உனக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வில்சன் ஃபேஸ் தெரியுது நீ தொடர்ந்து வேலை செய்யலாம் வேணாம், உன் புருஷன் டெரிக் நிறைய தப்பு வந்து பண்ணிட்டு போயிருக்கான், அந்த தப்பெல்லாம் சரி செய்கிற வரைக்கும் நீ வேலை செய், அது போதுமானது அப்படிங்கும் போது மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது டெரிக் செஞ்ச அந்த தப்புகள் அது பத்தாத குறைக்கு டெரிக் வாங்கின அந்த காசு இது எல்லாத்தையுமே நீ சரி செய்கிற வரைக்கும் என் கீழே வேலை செஞ்சால் போதும்னு சொல்லி வில்சன் ஃபிஸ்க் சொல்ல அதுக்கு அக்செப்ட் பண்ணி தான் நம்ம எலினா பிஷப் இப்போதைக்கு அந்த கிங்பின் கீழே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் அந்த மொத்த எபிசோடில் வந்த அந்த டெரிக் அண்ட் எலினா மேலே இருக்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிது. அந்த சீனை பொறுத்த வரைக்கும் எலினா பிஷப் டெரிக் செஞ்ச அந்த தப்புனால தான் கிங்பின் கீழே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. டெரிக் தான் டெக்னிக்கலாக உண்மையான கெட்டவங்கிற மாதிரி இந்த சீன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுது. எனக்கு கேட்டிங்கன்னா அந்த சீன் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த எலினா டெரக்கை பற்றி நம்மளுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கிங்பின்மே எந்தளவுக்கு ஒரு மெனசிங்கான கேரக்டர்னு சொல்லி பார்த்தோன்னா அதை வந்து தெளிவாகவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதை தொடர்ந்து நம்ம கிங்பின் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ கூட குட்டி எக்கோ கூட வந்து பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அவருடைய அந்த கோட் சூட்டை மட்டும் காமிச்சு விட்டுருப்பாங்க. பட் உண்மையிலே அந்த சீன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பக்கம் உங்கள் அப்பாவால் இப்போதைக்கு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது, நான் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், பத்தாத குறைக்கு உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கோ மேலே பார்த்தீங்கன்னா அன்பு அள்ளி கொட்டுறாரு. ஸோ இது நம்ம எக்கோ அண்ட் கிங்பின் கூட இருக்க அந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே காட்டுது. ஃபைனல் எபிசோட்ல நம்ம எக்கோ கையால் கிங்பின் சாவரமாக தான் வந்து காட்டி முடிச்சிருப்பாங்க. அது ஒரு எமோஷனலான எண்டிங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. நம்ம கிங்பின் எக்கோ மேலே எந்த அளவுக்கு அன்பு காட்டியிருக்காரு அண்ட் இப்போதைக்கு அவள் வளர்த்த எக்கோ கையாலேயே இந்த மாதிரி கிங்பின் சாவர மாதிரி அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் வந்து அது காமிக்க வேண்டியது. பட் அந்த எமோஷன் உண்மையிலே பெரிய அளவுக்கு கேரி அவுட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீன் இருந்துச்சுன்னா அந்த எமோஷன் இன்னுமே அழகாக கேரி அவுட் ஆகியிருக்கும். சரி எப்படியோ எக்கோ வந்து கிங்பினை போட்டு தள்ளிட்டாங்க நீங்கள் வந்து நினைப்பீங்க, அப்படிலாம் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கிங்பின் சாவாமல் திரும்ப உயிரோட வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா வின்சன் டெனாஃப்ரே கூட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நடிக்க ஆசைப்படுறாங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. பொறுத்தது பார்ப்போம். பட் இந்த கிங்பின் அண்ட் யங் எக்கோவோட அந்த ஒரு இன்ட்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உண்மையான அந்த சீக்வன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி காமிச்சிருந்திருக்கலாம். டெலிட் பண்ணியிருக்கோங்கிற அவசியமே கிடையாது. இது அஃப்கோர்ஸ் அந்த கிங்பின் அண்ட் எக்கோட அந்த பாண்டிங் இன்னும் தெளிவாகவே காட்டுது. அண்ட் எக்கோவுமே பார்த்தீங்கன்னா கிங்பின் சொல்லி தான் அவங்க அப்பா செத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கேஸியை போட்டு பொழந்து கட்டுவான். ஸோ அந்த ஒரு இடத்துலையுமே நம்ம கேஸிக்கு அண்ட் எக்கோவுக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நமக்கு இதை கன்வே ஆகலை. அஃப்கோர்ஸ் அந்த எபிசோட் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன பாண்டிங் இருக்க விஷயத்த கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லி இன்னும் டெல்டா சீனுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே யங் எக்கோ யங் கேஸியை மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கேன். அண்ட் டெக்னிக்கலாக எக்கோவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாகவே கேஸி தான் இருந்திருக்காரு. ஸோ மொத்த ஃப்ரெண்டாக கேஸி சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ கூட வந்து பழகி இருக்கிறது மட்டும் இல்லாமல் எக்கோ தான் டெக்னிக்கலாக அந்த சைன் லாங்குவேஜுமே கேஸிக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸாக சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்காங்க. க்ளோஸாக இருந்தே துரோகம் பண்ணிட்டியடா அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஃபைட் நடக்கும்போது நம்மகிட்ட தெளிவாகவே ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். அதை லைட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீனையுமே என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். கிங்பின் சீன் இல்லைனா கூட அட்லீஸ்ட் இந்த சீனை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அகேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் நம்மகிட்ட சூப்பராக கன்வே ஆகிருக்கும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி எக்கோ அவள் வாழ்க்கை ஃபுல்லாக ரோனி தான் அவங்க அப்பாவை கொண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ரோனினை ஹன் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் கிளென் தான் உண்மையான ரோனின் தெரிஞ்சிட்ட அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வந்து கோவத்தோட தான் சுற்றிட்டு இருப்பான். ஃபைனலாக எல்லா உண்மையுமே தெரிஞ்சிட்ட அப்புறம் கிளென்ட்டை அவள் பார்த்துட்டு சாரி சொல்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். இதுவுமே செம பவர்ஃபுல்லான ஒரு சீன் தான். சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிற மாதிரியும் அந்த ஷாட் வந்து அமைஞ்சிருக்கேன். ஸோ எக்கோவுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு பண்ணாங்கன்னா வெல் அடுத்து எக்கோங்கிற ஒரு சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரிலீஸ் ஆக போது மேபி அந்த சீரீஸில் இது என்ன டெவலப் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதை டெலிட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபைனலாக சாரி கேட்குற அந்த ஒரு சீனியாச்சும் இந்த சீரீஸோட பார்த்தீங்கன்னா சேர்த்து இருந்திருக்கணும்.
ஸோ அது எக்கோவை இன்னும் பெட்டராக நம்ம கண்ணில் வந்து காமிச்சிருக்கோம். ஆல்சோ எக்கோவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஊரை விட்டு போகிறான். ஸோ அவள் எங்கே போகிறாங்கிற மாதிரி ஒரு சின்ன லீட் அப்மே பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சீனையுமே தேவலமாக டெலிட் பண்ணிட்டாங்க. எக்கோவுக்கு தான் நிறைய டெல்டா சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கோங்கிற தனி சீரீஸ் வர்றது காரணத்தினால இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இவ்வளோ டெலிட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை தொடர்ந்து நம்ம கேட் பிஷப் அண்ட் ஹாக்கே இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டியே மொய்ராவோட வீட்டில் தான் தங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். கடைசி வரைக்கும் அவங்க ஆன்ட்டி மொய்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை வந்து காட்டவே இல்லை. அந்த ஒரு சீன் எடுத்திருக்காங்க, அதை வந்து கம்ப்ளீட்டாகவே டெலிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆல்டர்னேட் சீன் தான். ஸோ அவங்க ஆன்ட்டி மொய்ரா ஊர்லேருந்து திரும்ப வந்துட்ட அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு டெல்டா சீனை பற்றினா சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. மொய்ரா ஆரம்ப காலகட்டத்தில் படங்களில் நச்சக்கலாக இருந்தாலும் இப்போதைக்கு வயசான கிழவி போல தான் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த பக்கம் ஹாக்கை அண்ட் கேட் பிஷப் ரெண்டு பேரையுமே திருடங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நடக்கிற அந்த குச்சியை வச்சுக்கிட்டு போட்டு பொழந்து கட்டி அனுப்புற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷாட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஹாக்கை அண்ட் கேட் பிஷப் ரெண்டு பேருமே மொய்ராவோட அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த சீனை வந்து முடிச்சிருக்காங்க. பட் எபிசோட்ஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாதிரி வந்து காட்டி முடிச்சிருக்க அந்த சமயத்தில் இது கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட் சீனுங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் உண்மையிலேயே இந்த கேட் பிஷப்போட ஆன்டி மொய்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கு தான் பார்த்துருக்காங்க. அண்ட் காமிக் அக்யூரேட்டாக அவங்கள வந்து வெள்ள முடி வச்சுக்கிட்டு ஒரு வயசான கிழமை தான் காமிச்சிருக்காங்க. அதுவுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம ஹாக்கே அண்ட் கேட் பிஷப் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஏகப்பட்ட ட்ரிக் ஆர்ஸ் பற்றினா செய்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரிக் ஆர்ஸ் செய்கிறதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே அவங்க வாங்குற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் பற்றினா அமைஞ்சிருக்கேன். அதில் நம்ம ஹாக்கே ஒரு வெப்பன் ஷாப்புக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா அம்புகளுமே பற்றினா வாங்குறாரு. அங்கே இருக்க கடைக்காரர் நீங்கள் லெஜெண்டு என் கடைக்கு வந்து என் கிட்டே அம்பு வாங்குறீங்க பார்த்தீங்களா, வேற லெவல், இதை வச்சு நான் வந்து பெரிய அழகிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல டைலாக்ஸ்லாம் வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹாக்கே அண்ட் அந்த கடைக்காரருக்குள்ளே நடக்கிற அந்த கன்வர்சேஷன் உள்ள நம்ம கேட் பிஷப்புமே உள்ள போகுது. ஹாக்கே கூட மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, ஹாக்கே கூட இருக்கேன், என்ன உன் கண்ணுக்கு தெரியா, நானும் ஹாக்கியோட ஒரு பார்ட்னர், என்னையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ, ஹாக்கே அம்பு கேட்ட மாதிரி உங்ககிட்ட பூமராங்க இருக்கா, எல்லா பூமராங்கையும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காமெடியான சீக்வன்ஸ் வந்து போயிருக்கோம். பூமராங்க எது கேட்டிருப்பாங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கேட் பிஷப் ஹாக்கே கிட்ட இந்த ட்ரிக்கரஸோட முனையில நம்ம வந்து பூமராங்க கட்டி அதை நம்மகிட்டே திரும்ப வர வைக்க முடியாதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்களே, அதை நான் செஞ்சே தீர்வு சொல்லி ஒத்த கால நிற்கிறதுக்காக இப்போதைக்கு அந்த பூமராங்கமே பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி அந்த ஷார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஹாக்கே அண்ட் கேட் பிஷப்பை கிரவுண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு சாதாரணமான ஹீரோஸ், இவங்களும் ஸ்டில் ஹியூமன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே கிரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் தேவலாம தான் டெலிட் பண்ணியிருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். இதுவே படமாக இருந்தால் அதோடய ரன் டைம் குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி டெலிட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது படம்லாம் கிடையாது, சீரீஸ் தான். அண்ட் ஒவ்வொன்றுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே தேவலாமல் டெலிட் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபைனலி நம்ம ஹாக்கியோட அந்த ஆல்டர்னேட் எண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு ஹாக்கி சீரீஸில் ஃபைனலாக நம்ம கேட் பிஷப் ஹாக்கே ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு கிரில்ல தான் இந்த பந்திரி நம்ம ரோனின் சூட்டை பார்த்தீங்கன்னா எரிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரிஜினலாக நம்ம ஹாக்கே அதோட நம்ம கேட் பிஷப்பை கழட்டி விட்டுட்டு மொட்டை மாண்டியில் போய் யாருக்குமே தெரியாமல் அந்த ரோனின் சூட்டை எரிக்கிற மாதிரி அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இது வந்து ஹாக்கி சீரீஸோட ஃபைனல் ஷாட். ஸோ இல்லை அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுற மாதிரி காமிக்காமல் ரொம்பவே டார்க்காக தான் பார்த்தீங்கன்னா முடிக்க பார்த்துருக்காங்க, தனிமையில் அந்த ரோனின் சூட்டை எரிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டை கண்டிப்பாக அதிகமாக்கியிருக்காது, ரொம்பவே டார்க்காக லோன் பியாதான் வந்து முடிச்சிருக்கோம். ஆனால் தான் ஃபைனல் எண்டிங்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றி ஃபேமிலியோட நம்ம ஹாக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எபிசோடுக்கு நம்ம கேட் பிஷப்புமே ரோனினாக சுற்றி இருந்திருக்காங்க, அவங்களா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால் அந்த ரோனின் சுட்டை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக கேட் பிஷப்புமே வேணும்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து எரிக்கிற மாதிரி அந்த ஃபைனல் ஷாட் பற்றிலாம் முடிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபன்னாக லைட் ஹார்ட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த மொத்த எபிசோடுமே வந்து முடிச்சிருப்பாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்மஸ் டைமில் முடிகிற அந்த சமயத்தில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்கும். அதுவே யோசிச்சு பாருங்கள், நம்ம ஹாக்கை தனிமையில் ஒரு மொட்டை மடியில் யாருக்குமே தெரியாமல் இந்த ரோனின் சுட்டை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிற மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்காது, எல்லாருமே என்னடா எப்படி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருப்பாங்க. ஃபன்னாக இருந்திருக்காது, ஹோல்சமாக இருந்திருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிஜினலாக பார்த்த அந்த சீரீஸ் எண்டிங்கே நல்லதாக இருந்துச்சு. சின்ன வருத்தம், எலினா பிஷப் நம்ம கிங்பினை மீட் பண்ணுற அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரீஸில் ஆட் பண்ணி இருந்திருக்கணும். அது எலினா பிஷப்போட அந்த கேரக்டருக்கு அதிகமான டெப்த்தை கொடுத்துருக்கோம். அண்ட் உண்மையிலே டெரெக்ட் யாருங்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து காமிச்சிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் நம்ம வில்சன் ஃபிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி முடிஞ்சிருக்கோம். அதை தேவலாமல் டெலிட் பண்ணிட்டாங்க, அது கண்டிப்பாக சீரீஸில் இருந்திருக்கணும். மேபி இந்த ஃபைனல் எபிசோடில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம். அது எலினாவே இன்னும் பெட்டராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், அது மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சீக்வன்ஸ் நம்ம எக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் செய்யப்பட்டிருக்கேன். எக்கோட நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டிருக்கு. யங் கேஸை மீட் பண்ணுறது, அவன் அங்கிள் கிங்பினை மீட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய சீன்ஸை பார்த்தீங்கன்னா தேவலாமல் டெலிட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே சீரீஸில் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த எக்கோ கேரக்டருக்குமே அதிகமான டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம். கிங்பின் அண்ட் எக்கோ ரெண்டு பேருக்குமே முக்கியமான சீன்ஸ் வந்து டெலிட் ஆயிருக்கு. அந்த சமயத்தில் கண்டிப்பாக எக்கோ சீரீஸில் இன்னும் பெட்டராக இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் எக்கு சீரீஸில் என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு, அது பத்தாவது குறைக்க அஃப்கோர்ஸ் நம்ம கிங்பினியுமே என்ன மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டெல்டா சீக்வன்ஸில் நீங்கள் எதெல்லாம் உண்மையான சீரீஸில் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்கமே கிளக்காம பொறுத்து மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான ஒரு லிமிட் பண்ணி எதிர்க்கும் ஹாஃப் அண்ட் கைஸ் வட்டன்.